நம்ம எல்லாருக்குமே ஒரு ஒன் சைட் லவ்வும் இருக்கும். ஒரு அழகான பொண்ணை பார்த்து அந்த பொண்ணுகிட்ட ரொம்ப கஷ்டப்பட்டு பேசி அதுக்கப்புறம் அந்த பொண்ணோட சின்ன சின்ன வேலைகள்லாம் பண்ணி கொடுத்து அவ கூட ஒரு ஃப்ரெண்ட் ஆகி அதுக்கப்புறம் அவளோட கஷ்டம் நஷ்டம்னு எல்லா சுச்சுவேஷன்லையும் அவள் கூட இருந்து அவளோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆகி அப்பாடா லைஃப் நிம்மதியாக போகுது, இதுக்கப்புறம் நம்ம அவகிட்ட ப்ரப்போஸ் பண்ணிட்டா ஓகே சொல்லிடுவான்னு ஒரு டைம் வந்து அந்த டைமில் நீங்கள் ப்ரப்போஸ் பண்ணுற அப்போ அந்த பொண்ணு உங்ககிட்ட வந்து எனக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்னு சொன்னால் உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஸோ அந்த மாதிரியான ஒரு எஃபெக்டை கொடுக்குற படம் தான் இது. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃப்ரெண்ட் ஸோன் 2019 சைனாப்போட டைரக்ஷனில் வெளியே படம் தான் ஃப்ரெண்ட் ஸோன். பிளாம் இவர் தான் நம்ம படத்துடைய ஹீரோ. ஜிங்க் இவங்க வந்து நம்ம படத்துடைய ஹீரோயின். பிளாம் கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக இந்த பொண்ணை லவ் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. அப்படி இருந்தாலும் அந்த பொண்ணு நீ என்னோட ஃப்ரெண்டு மட்டும்தான்டா அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருப்பா. ஸோ இப்படிப்பட்ட ரெண்டு பேரோட லைஃப்ல 10 வருஷத்தில் என்ன மாதிரியான சம்பவங்கள்லாம் நடந்ததுன்றது தான் இந்த படத்துடைய கதை. ஸோ படத்தோட ஓப்பனிங் சீன் வந்து 2009 நடக்கிற மாதிரி தான் காமிக்கிறாங்க. ஜிங் வந்து ஒரு ஸ்கூலுக்கு போயிட்டுருக்காங்க, ஒரு சின்ன பொண்ணு. ஸோ தன்னோட அப்பா கூட வந்து காலையில் ரொம்ப சீக்கிரமாகவே ஸ்கூலுக்கு போயிட்டுருக்காங்க. ஸோ ஸ்கூலுக்கு போயிட்டு அவங்க அப்பா ட்ராப் பண்ணவொன்னே நீங்கள் நினைப்பீங்க அவங்க பார்த்தவொன்னே ரொம்ப நல்ல பொண்ணு, ரொம்ப அடக்கமான பொண்ணு, ஸ்கூலுக்கு சீக்கிரம் போய் படிக்க போதுப்பா அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த இடத்துல தான் ஒரு ட்விஸ்ட் இருக்கா. அவங்க சீக்கிரமாக போகிறது சீக்கிரமாக கட்டடிச்சுட்டு வெளியே போகணும்னு சொல்லிட்டு தான். ஸோ தன்னோட ஸ்கூல் காம்பவுண்டில் எகிரி குடிச்சிட்டு வெளியே அவனோட பாய் ஃப்ரெண்ட், அதாவது பாயில் ஃப்ரெண்டு, ஸோ அவர் வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. ஸோ அவர் கூட போயிட்டு ஏறி அவங்க காரில் வந்து அப்படியே வெளியே கட்டடிச்சிட்டு போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கிளம்புறாங்க. அப்போ அந்த கிளம்புற டைமில் வந்து அவங்க அப்பா கார் வந்து அந்த சைடு வந்துடுது. ஐயோ இங்கே கீழே குஞ்சுக்கோ அப்படின்னு சொல்கிறப்போ அவங்க அப்பா கார் வேற ஒரு டைரக்ஷனில் போகுது. என்ன ஆஃபீஸ் போகிற ரூட்டில் அப்பா போலையே, ஏன் அவனை ஃபாலோ பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவை ஃபாலோ பண்ணி போயிட்டே இருக்காங்க. அப்போ அவங்க அப்பா வந்து ஒரு ஏர்போர்ட் போறாரு. எதுக்கு அப்பா ஏர்போர்ட் போறாரு, எங்கே போறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரை ஃபாலோ பண்ணி போகலாம், என் மைண்டில் அதே தோணிக்கிட்டே இருக்கடான்ற மாதிரி அவங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்கிறாங்க. அவரோட ஃப்ரெண்டான பிளாம் கூட வந்து அவங்க அங்கேருந்து ஃப்ளைட் பிடிச்சி அவங்க அப்பாவை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போகிறாங்க. அவங்க அப்பா வந்து தாய்லாந்தில் ஒரு பகுதிக்கு போகிறாரு. ஸோ அந்த இடத்துல போய் இவங்களும் இறங்குறாங்க. அவங்க அப்பாவை ஃபாலோ பண்ணும்போது அவங்க அப்பா ஒரு ஹோட்டல் போகிறாரு. அந்த ஹோட்டலில் ஒரு ரூமுக்கு போகிறாரு. ரூமுக்குள்ளே என்ன பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் யோசிச்சிக்கிட்டே இருக்காங்க. சரி பக்கத்து ரூமில் வந்து கிளீனிங் டியூட்டி மாதிரி ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க. சரி அங்கே போய் நம்ம ஒழிஞ்சிக்கிட்டு ஓட்டி கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒழிஞ்சிக்கிறாங்க. ஸோ அந்த இடத்துல செவத்தில் காதெல்லாம் வச்சு கேட்குறாங்க, எதுவுமே கேட்க மாட்டேங்குது. ஸோ அந்த இடத்துல பிளாம் என்ன பண்ணுறாரு, சுவிட்ச் போர்டு மாதிரி ஒன்று இருக்கே ஸோ அதில் காது வச்சு கேட்கலாம்னு சொல்லிட்டு கிளாஸ் வச்சு அதில் கேட்குறாரு. ஸோ அந்த இடத்துல வந்து ஒரு தப்பான விஷயத்தை அவர் கேட்டுடுறாரு. உடனே வந்து நீ இதுக்கு மேலே இருக்க வேணாம் கிளம்பிடலாம் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணுக்கிட்ட வந்து சொல்கிறாரு. என்ன தான் கேட்டேன் எனக்கு சொல்லு அப்படின்னு சொல்கிறப்போ எனக்கு சொல்லத்துக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது, உங்கள் அப்பா வேறு ஒரு பொண்ணு கூட க்ளோஸாக இருக்காருன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ உடனே இங்கே வெளியே போய்ட்டு அவங்க அப்பாவோட கதவை தட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தட்டுறாங்க. அதுக்கப்புறம் மனசு மாதிரி அங்கேருந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் ரொம்பவும் உட்காந்து அழுதுகிட்டே வராங்க, என்னோட அப்பா எவ்வளோ கெட்டவரா, எங்கள் அம்மாவுக்கு எவ்வளோ மோசம் பண்ணிட்டாங்களே, எங்கள் அம்மாவுக்கு எங்கள் அப்பாவுக்கு சண்டை கூட இல்லை, ரொம்ப ஜாலியாக தான் இருப்பாங்க, ஆனாலும் எங்கள் அப்பா எதுக்கு இது மாதிரி பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்பவும் கதறி கதறி அழுகுறா. அதுக்கப்புறம் ரிட்டர்ன் ஃப்ளைட்டில் வராங்க. ஃப்ளைட்டில் வரும்போது ரொம்ப அழுதுகிட்டே இருக்கான். ஸோ இந்த நேரத்தை நம்ம ஈஸியாக பயன்படுத்திக்கலாமே சொல்லிட்டு பிளாம் என்ன பண்ணுறான், நீ ரொம்ப அழுகாத, நான் இருக்கேன் உன்னை பார்த்துக்கிறதுக்கு, நான் உன்னை லவ் பண்ணுறேன்ற மாதிரி சொல்லிடுறான். நீ லவ் பண்ணுற சொன்னியே, ஃப்ரெண்டாக தானே லவ் பண்ணுறன்ற மாதிரி அவனை பொண்ணு கேட்குறா. இல்லை நான் உண்மையிலே லவ் பண்ணுறேன்னு சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான். என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து அப்படியே கிளம்பிடுறான். ஸோ அந்த சீன் அப்படியே கட் ஆகுது. தென் அடுத்த நாள் தன்னோட ஸ்கூலில் அவன் நின்றுட்டே இருக்கான். அப்போ இந்த பொண்ணு பக்கத்தில் வந்துட்டு நேற்று நீ சொன்ன லவ் பண்ணுறேன்ட்டு அதெல்லாம் செட் ஆகாது, நம்ம ஃப்ரெண்ட்ஸாகவே இருக்கலாமே, ஜாலியாக இருக்கலன்ற மாதிரி சொல்லிட்டு அங்கே இன்னொரு பையன் வரான். அந்த பையன் கூட ஜாலியாக அப்படியே பேசிக்கிட்டே போகிறான். இவனுக்கு பக்கத்தில் செம்மையாக வயிறு எரிக்குது. அந்த பையனை எடுத்துகிட்டு போய் கித்தாரை எடுத்து மண்டையை உடச்சிடலாம் தோணுது. அதை அப்படியே நினச்சி பார்க்குறான். சரி ஒன்றும் பண்ண முடியாது, வேறு வழி இல்லை, சும்மா தான் நின்று பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீன் கட் ஆகுது. இப்போ நிகழ்காலம் 2019 கதை வருது. 2019 ஒரு கல்யாணம் நடந்துகிட்டே இருக்கு. அந்த கல்யாணத்துக்கு பிளாம் போகிறான். பிளாம் போயிட்டு ஒரு பீடு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். அவனை மாதிரியே ஒரு 3 பேர் அந்த இடத்துக்கு பீடு எடுக்க வராங்க. அப்போ அந்த 4 பேரும் உட்காந்து பேசிக்கிறாங்க. அப்போ அவங்க பேசுகிறப்போ இது மாதிரி எல்லாருமே நாங்கள் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஓனில் தான் இருக்கோம், நாங்கள் எல்லாருமே ஒரு பொண்ணை லவ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாம் சொல்கிறாங்க. ஆனால் இது வரைக்குமே அவங்க ஓகே பண்ணல, வேற ஒருத்தனை லவ் பண்ணுறாங்க, தப்பான பையனை தாங்க லவ் பண்ணுறாங்க, உளுந்து உளுந்து லவ் பண்ணால் யார் லவ் பண்ணுறான்ற மாதிரிலாம் புலம்பிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணுங்களுக்குலாம் பிரேக்கப் ஆகும்போது சோகமாக இருக்கும் போதோ நம்ம ஆறுதல் சொல்லத்துக்கோ நம்ம வந்து மோட்டிவ் பண்ணதுக்கு தான் நம்ம தேவைப்படுவோம், மிஸ்யூ சொல்லுவாங்க, ஆனால் லவ் யூ சொல்லும் போது இல்லை வேணான்டுவாங்க, இது மாதிரி வந்து பயங்கரமாக புலம்பிக்கிட்டே இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும் போது இவனை வந்து நான் ஒரு பொண்ணை லவ் பண்ண இது மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லி அந்த பொண்ணு இங்கே தான் பாட்டு பாடிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை காட்டுறான். ஸோ இப்படி இருக்கும் போது அவங்க 3 பேரும் வந்து 1 வருஷம் லவ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன் சொல்கிறான், நான் 3 வருஷம் லவ் பண்ணேன்னு சொல்கிறான், நான் 7 வருஷம் லவ் பண்ண அப்படின்னு ஒருத்தன் சொல்கிறான். நான் இவன் வந்து ஹீரோ பிளாம் வந்து நான் 10 வருஷம் லவ் பண்ணுறேன் அப்படின்னோன்னா எல்லாருமே ஷாக் ஆகிறாங்க. அந்த இடத்துலேருந்து அவனோட ஸ்டோரி சொல்ல ஆரம்பிக்கிறான். 2009 2016 வரைக்கும் என்ன ஆகுதுன்னா கிட்டத்தட்ட நிறைய பொண்ணுங்களை வந்து பிளாம் லவ் பண்ணுறான், ஆனால் யாரு கூடயுமே ஒன்று செட் ஆகலை. ஸோ அப்படி ஒரு கட்டத்தில் 2017 இந்த பொண்ணுகிட்டே வந்து திரும்பி வந்துடுறான். ஸோ இந்த பொண்ணு வந்து அந்த டைமில் வேற ஒருத்தவங்க கூட பிரேக்கப் ஆகி அந்த ஃபீலிங்கில் இருக்கான். ஸோ இவங்க ரெண்டு பேரும் வந்து ஒரு ஃப்ரெண்டாக ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க ரெண்டு பேருமே வந்து தங்களோட பிரேக்கப்பெல்லாம் மறந்துட்டு தன்னோட பழைய எக்ஸை எல்லாருமே மறந்துட்டு ரொம்ப சந்தோஷமாக 1 வருஷம் வரைக்குமே டைம் ஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க.
இருக்காங்க, 2018 வரைக்குமே இவங்க ரொம்ப ஒன்னா இருக்காங்க, ஆனால் ஒரு ஃப்ரெண்டாக மட்டுமே இருக்காங்க. அப்படி ஒரு கட்டத்தில் வந்து இவங்க ரெண்டு பேரும் சைக்கிளிங் பண்ணிருக்கும்போது இந்த பையன் கேட்குறான், உனக்கு எதனா ஒரு ஃபீல் வருதா, உன்னோட எக்ஸலாக மறண்டியான்னு கேட்கும் போதோ, நான் எல்லாத்தையும் மறந்துட்டேன், இப்போ நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், எனக்கான ஒருத்தன் வந்து வந்துட்டான்னு நான் நினைக்கிறேன்ற மாதிரிலாம் அவன் சொல்லிக்கிட்டே இருக்கா. உடனே இந்த விஷயத்தெல்லாம் இவங்க மூணு பேர்கிட்ட அவன் சொல்கிறாள் அந்த இடத்துக்கு வருது. அந்த மூணு பேர் என்ன சொல்கிறாங்க, நீ தானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக சொல்கிறாங்க. அது நான் இல்லைப்பா அப்படின்னு சொல்கிறான். உடனே கட்டானா இன்னொரு பப்புக்கு போகிறாங்க. அந்த பப்பில் இவங்க குடிச்சிக்கிட்டே இருக்கும் போதோ அந்த பொண்ணு ஒரு பையனை சொன்னால எனக்கான ஒருத்தன் வந்துட்டான்ட்டு. ஸோ அந்த பையன் அந்த இடத்துல ஒரு மியூசிஷியனாக இருக்கான். ஸோ அவனை தான் இந்த பொண்ணு வந்து பார்த்து சைட் அடிச்சுட்டு இருக்கா. அந்த பொண்ணுக்கு அவனை தான் பிடிச்சிருக்கு. இன்னொரு பக்கத்தில் இவனுக்கு செம்மையாக வயிறு எரியுது. ஸோ இவங்க எல்லாருமே ஒன்றா குடிச்சிக்கிட்டே இருக்காங்க. அந்த பொண்ணை வந்து பாட்டு பாடுவான்ற மாதிரி அவன் கூப்பிடுறான். அவன் கூப்பிட்டவொடனே இவளும் போயிடுறான். இவனுக்கு இன்னொரு பக்கத்தில் ஐஸ் பக்கெல்லாம் எடுத்து மண்டையை உடச்சில்லாமலாம் தோணுது. ஆனால் எதுவுமே பண்ண முடியாமல் அந்த இடத்துல ஸ்டக் ஆகி நிற்கிறான். ஒரு கட்டத்தில் வந்து அந்த பொண்ணு பாட்டு பாடிக்கிட்டு தடுக்கி கீழே விழுந்துடுறான். ஸோ உடனே அந்த இடத்துல இருந்து ஆம்புலன்ஸ் வந்து ஆம்புலன்ஸில் கூட்டு போகிறாங்க. அந்த ஆம்புலன்ஸில் வர சொல்லிடுறாங்க, நீங்கள் வந்து ஒரு பர்சனை தான் ஏற்றணுன்ற மாதிரி. சரி நான் ஏறலாமே அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே அந்த இடத்துல வேறு நிற்கிறானுங்க. ஸோ நான் ஏறதா இவன் ஏறதா சொல்லிட்டு அப்படியே போட்டி போட்டுக்கிறாங்க. ஸோ பிளாம் தானே அவனோட 8 வருஷம் ஃப்ரெண்டு. ஸோ அவன் தான் ஏறலாம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி வரான். அந்த பொண்ணு, பிளாம் நீ இங்கேருந்து பீரு செம்மையாக குடி அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து தெட்டை கூப்பிட்டுக்கிட்டே இவன் கிளம்பிடுறான். இந்த சைட்லேருந்து இவன் வயிறு எரிஞ்சு நீங்களாம் நல்லாவே இருக்க மாட்டேங்கிறா போங்கடான்ற மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்கான். ஸோ அதோட அந்த சீன் கட் ஆகுது. ஸோ இப்போ திரும்பி இந்த கதையும் சொல்லி முடிக்கிறப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்கிறாங்க, என்ன பஸ் எவ்வளோ சப்பையாக ஸ்டோரி முடிஞ்சிச்சு, எவ்வளோ தானே எவ்வளோ நாள் பண்ணீங்கன்ற மாதிரி, இது ஸ்டோரி முடியல இப்போ தான் ஆரம்பிக்குதுன்ற மாதிரி சொல்லிட்டு திரும்பி இன்னொரு விஷயத்த சொல்கிறான். பிளாம் வந்து வேற ஒரு பொண்ணு கூட இப்போ கமிட் ஆகிட்டான். ஸோ கமிட் ஆகிட்டு அந்த பொண்ணு கூட இருந்துகிட்டே இருக்கான். அப்போ வந்து இவனுக்கு ஒரு கால் வருது, நான் வந்து இது மாதிரி இங்கே ஹாங்காங் பக்கத்தில் ஒரு ஊரில் இருக்கேன், ஸோ இங்கே வா அப்படின்ற மாதிரி அவளோட ஃப்ரெண்டான சிங் கால் பண்ணி சொல்கிறா. உடனே வந்துட்டு சரி நான் வரேன் அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு கேட்டு கேட்டு போனால் நமக்கு என்னன்னு சொல்லிட்டு இவன் அந்த பொண்ணை பார்க்கறதுக்கு கிளம்பிடுறான். ஸோ அந்த ஊருக்கு போயிட்டு என்னாச்சு அப்படின்னு கேட்குறப்போ, நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு நினைக்கிறேன், ரொம்ப பயமா இருக்கு, என்னோட பீரியட் வேறு இப்போ மிஸ் ஆயிடுச்சுன்ற மாதிரி அவர் ரொம்ப பதறி சொல்கிறா. அப்படி அவனே செக் பண்ணி பார்த்துறேன்ற மாதிரி சொல்கிறான். எனக்கு செக் பண்ணதுக்கே ரொம்ப பயமா இருக்குடான்ற மாதிரி அவர் சொல்கிறான். ஏ போய் செக் பண்ணி பாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்ரூமில் தள்ளி என்னாச்சு அப்படின்னு கேட்குறப்போ வெளியே வந்து, ஏ ஜாலி நான் ப்ரெக்னென்ட் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறான். இன்னொரு பக்கம் இவனுக்கு மனசெல்லாம் துடிக்குது, என்னடி ப்ரெக்னென்ட் இல்லைன்னு ரொம்ப ஜாலியாக இருக்கு, எனக்கு எவ்வளோ வலிக்குது தெரியுமான்ற மாதிரி இந்த சைடில் அவன் குழம்பிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் பிளாம் கேட்குறான், எங்கே உன் ஆள், உன் கூட தானே இருப்பான், எங்கே இருக்கான் அப்படின்ற மாதிரி கேட்குறான். அவன் இப்போலாம் ஊர் ஊராக சுற்ற ஆரம்பிச்சிடான்டா, ஃபஸ்ட்டு மாதிரிலாம் இல்லை, நிறைய பொண்ணும் கூட பாட்டு பாடுறேன்னு சொல்லிட்டு சுற்றுறான், எனக்கு எதுவும் கேட்டுக்க முடியலன்ற மாதிரிலாம் அவன் குழம்பிட்டு இருக்கா. எனக்கு அவன் மேலே செம்ம சந்தேகம் வந்துடுச்சு. ஒரு நாள் அவனோட ஃபோன்லாம் எடுத்து நோண்டி பார்த்தேன், பெருசாக யாரு கூடயும் ரொம்ப பயங்கரமாக சேட் பண்ணல, ஆனால் எல்லாரு கூடயுமே சேட் பண்ணி வச்சிருக்காண்டா. அதுக்கப்புறம் தான் ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சேன், அவனோட பர்ஸில் வந்து ஒரு பில்லு இருந்தது. அந்த பில்லில் இந்த லவ்வர்ஸ்லாம் சாப்பிடுவாங்கள அந்த மாதிரி ஃபுட்டை சாப்பிட்ருக்காண்டா, எதுக்கு அது மாதிரி சாப்பிட்ணும், யார் கூட போய் சாப்பிட்ணும்னு சொல்லிட்டு அவள் பயங்கரமாக சந்தேகம் வந்துருச்சு, பயங்கரமாக அவங்ககிட்ட சொல்லிகிட்டே இருக்கான். ஸோ நம்மளும் நாளைக்கு போய் அதை சாப்பிட்றோம், எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்குறோம்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு அவன் கூட்டு போயிடுறான். ஸோ இவளுக்கு வேறு காலெலாம் உடஞ்சிருக்கா, எப்படியும் நொண்டி நொண்டி அந்த இடத்துக்கு போயிட்டு ரெண்டு பேரும் உட்காந்து சாப்பிட்றாங்க. அப்போ அந்த ரெஸ்டாரண்ட்டில் இருக்கவங்களாம் கூப்பிட்டு கேட்குறாங்க, இங்கே வந்து இது மாதிரி ஒரு பையனும் ஒரு பொண்ணும் வந்தாங்களான்ற மாதிரிலாம் கேட்குறாங்க. போன வாரம் சொல்கிறீங்களா, அதுக்கு முந்தின வாரம் சொல்கிறீங்களா, எங்களுக்கு தெரியலையன்ற மாதிரிலாம் ரொம்ப குழம்பி கேட்குறாங்க. சரி ஓகேயா விடுங்க, இவனும் வந்து சொல்கிறான் அது ரோல்லாம் சந்தேகப்படாது, அவன் முன் நல்லவாக தான் இருப்பான்ற மாதிரி சொல்லிட்டு இவனை எத்தனை பேர் ரூமில் ட்ராப் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு, சரி ஓகே நீ இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டு கிடைக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும்டான்ற மாதிரி அவள் சொல்கிறான். அடிப்பாவி எவ்வளோ பண்ணுறேன்னு ஃப்ரெண்டு தான் சொல்கிறீன்ற மாதிரி அப்படியே சுகமாக வெளியே வரான். இவளுக்கு வந்து கால் உடஞ்சிருக்கோம்ல, ஸோ அந்த இடத்துல வந்து இந்த ட்ரெஸ்ஸெல்லாம் வச்சு எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ அதில் தள்ளிக்கிட்டே வந்து இவனுக்கு பாய் சொல்கிறான், என்ன தான் பிளாமுக்கு வந்து இவன் மேலே ஒரு லவ் அது மாதிரிலாம் இருந்தாலும் இவன் வந்து ஒரு செம்மையான ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டு. அந்த இடத்துல ரெண்டு பேருமே சிரிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த இடத்துலேருந்து பிளாம் கிளம்பிடுறான். அப்படி ஒரு கட்டத்தில் திரும்பி சிங்கும் தெட்டும் க்ளோஸாக இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அவங்க எங்கே போனாலும் ஒன்றா போகிறாங்க, அவங்களோட ரெக்கார்டிங் ஸ்டுடியோக்கு ஒன்றா போகிறாங்க. அப்போ ஒரு சம்பவம் வந்து சிங் பண்ணிடுறான், இந்த மாதிரி ஹார்ட் டிஸ்க்கு கீழே தவற விட்டுறான். அதை கூட அவன் பெருசாக கண்டுக்காமல் அவளை ரொம்பவும் ஸ்வீட்டாக பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த இடத்துல இன்னொரு ரெக்கார்டிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரூமுக்கு கூட்டு வரான். அப்போ அவன் ரூமில் அவனோட பர்ஸை வந்து செக் பண்ணும் போதும் அவன் பர்ஸில் வந்து ஒரு காண்டம் பேக்கெட் இருக்கிறத அவள் கண்டுபிடிக்கிறான். பார்த்துட்டு என்ன இது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதில் ஒன்று யூஸ் பண்ணி வேற இருக்குது. அதை பார்த்துட்டு பயங்கரமாக இவளோட சந்தேகம் டெவலப் ஆகிட்டே இருக்குது. ஸோ உடனே அடுத்த ரெக்கார்டிங் வந்து ஹாங்காங்கு. ஸோ ஹாங்காங்கு நம்ம இவளை தெரியாமல் ஃபாலோ பண்ணிக்கிட்டே போய் அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம்னு சொல்லிட்டு இவன் பிளான் பண்ணுறான். ஸோ அடுத்த நாள் வந்து இவன் ஹாங்காங் கிளம்பினவனே இவனை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வழக்கம் போல் இவனும் ஏர்போர்ட்டுக்கு போகிறான். அப்படி ஒரு கட்டத்தில் வந்து ஏர்போர்ட்டில் தான் இவன் வேலை செஞ்சுட்டு இருப்பான், ஒரு ஹேர் ஹோஸ்டஸ் மாதிரி. ஸோ அவன் வந்து வழியில் பார்த்துட்றான். பார்த்துட்டு அவன் என்ன எங்கே போகிறான்ற மாதிரி கேட்கும் போது உண்மையெல்லாம் சொல்லிட்டு இது மாதிரி போகிறான்டான்ற மாதிரி சொல்கிறான். ஓ அப்படியான்னு சொல்லிட்டு அவன் ஏரோப்ளைனில் ஏறான். ஏரோப்ளைனில் பக்கத்து சீட்டில் பார்த்தா இவன் வந்து நிற்கிறான். ஸோ பிளாமும் என்ன பண்ணுவான், அவன் இந்த பொண்ணை வேறு லவ் பண்ணிட்டு இருக்கான், அவளோட ஃப்ரெண்டு வேறு. ஸோ வேறு வழியே இல்லை, இவன் எங்கே போனாலும் அவன் அறியாமல் இவனும் கூட போயிடுறான். தென் ஹாங்காங்கில் போயிட்டு ஒரு ஹோட்டலில் ரெண்டு பேர் சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. அந்த ஹோட்டல் வந்து கரெக்டாக இவங்களோட ரெக்கார்டிங் ஸ்டுடியோக்கு எதிர்க்க
தான் இருக்குது. அந்த நேரத்தில் வந்து டெட் வந்து இவளுக்கு கால் பண்ணுறான். எங்கே இருக்கேன்ற மாதிரி கேட்கும் போது, நான் இங்கே வந்து சைனா டவுனில் இருக்கேன், இது மாதிரி காய்கறிலாம் வாங்கிட்டு இருக்கேன்ற மாதிரிலாம் சொல்கிறான். இவன் பக்கத்துலேருந்து ஆக்டிங்லாம் பண்ணுறதெல்லாம் வாங்கி வச்சிருக்க மாதிரி. ஸோ அப்படி இருக்கிறவங்க உன்னோட சிங்கர் எங்கன்ற மாதிரி அவள் கேட்குறா. உடனே இவ தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணை இன்ட்ரோ பண்ணுறான். அவங்க ரெண்டு பேரும் ஜாலியாக சிரித்து பேசிக்கிறாங்க. சரி ஓகே, நான் கிளம்புறமா, நான் ஹோட்டல் ரூமுக்கு போகிறேன், ரூமுக்கு போயிட்டு கால் பண்ணுறேன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வச்சுட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. உடனே கிளம்புறா, நான் வாவா எட்டி பார்ப்பேன்னு சொல்லிட்டு ஜெனரல் எட்டி பார்த்துக்கிட்டே இருக்கான். ஸோ அப்போ தான் ஒரு ஷாக்கிங் வருது. என்ன வேண்டாம், அந்த ஒரு பொண்ணு வந்தால, ஸோ வீடியோ காலில் கூட பேசினால, அந்த பொண்ணு வந்து அந்த ஹோட்டலுக்கு சாப்பிட வரா. இவனுக்கு பிளான் வந்து பார்த்து பயந்துடுறான். ஐயோ இங்கே சாப்பிட வர, அடி பின்னாடி பாரு அவர் உட்காந்துருக்கான்ற மாதிரி சொல்கிறான். ஏ அதெல்லாம் விடுறா, ரோட்டில் பாடுறா, அவன் எதுக்குற இந்த நேரத்தில் யாருக்கோ கால் பண்ணிட்டு ரோட்டில் வெயிட் பண்ணிட்டு இருக்கான், யாருக்கிட்ட பேசிகிட்டு இருக்கான்ற மாதிரி அவளுக்கு இன்னும் டவுட் வந்துகிட்டே இருக்குது. உடனே வந்து ஒரு கார் வருது, அது கார் உள்ள வேறு ஒரு பொண்ணு இருக்கா, அந்த காரில் ஏறி இவன் கிளம்பிடுறான். உடனே இவளுக்கு ஒன்றுமே புரியல, என்ன இது இவன் கூட ஏறி கிளம்புறாளே ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இந்த சைடு வேறு இந்த பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்கா. உடனே அங்கேருந்து கிளம்பி கீழே போயிடுறான். ஸோ இந்த சிங்கர் வேறு இந்த சைடு பார்த்தால, ஸோ அவளுக்கு மனசுக்குள்ளே என்னன்னா, என்ன இந்த பொண்ணு வீடியோ காலில் வந்த பொண்ணு மாதிரியே இருக்கா, ஸோ எல்லாரும் ஒரே மாதிரி இருப்பாங்க போலன்ற மாதிரி நினச்சிக்கிட்டு அவள் அப்படியே போயிடுறான். ஸோ இவங்க ஒரு கட்டத்தில் போயிட்டு இவங்க அந்த டாக்ஸியை மிஸ் பண்ணிடுறாங்க. ஸோ இவன் தங்கியிருக்க ஹோட்டலில் போயிட்டு வெயிட் பண்ணலாம், எப்போ அந்த ஹோட்டலுக்கு வரானோ அப்போ நேரில் என்ன பண்ணுறான்ட்டு பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2-3 hours வரைக்கும் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அவன் வரவே இல்லை. இவங்க ஆர்டர் பண்ண ஜூஸ் கூட அந்த இடத்துல காஞ்சி போயிடுது. அப்படி ஒரு கட்டத்தில் இவன் வராதனால ஃபோன் பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கா. ஃபோன் பண்ண எடுக்கவே இல்லை. அப்போது ஒரு டாக்ஸி அந்த இடத்துக்கு வருது. இவங்க ரெண்டு பேரும் போய் ஒளிஞ்சிக்கிறாங்க. அதுலேருந்து ஒரு பொண்ணு இறங்குது, கூட ஒரு தாத்தா இறங்குறாரு. ஐயோ சரி ஓகே, இன்னொரு அடி கால் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு அவன் கால் பண்ணி பார்க்கறா, எடுக்கவே இல்லை. நீ வேணா என் நம்பர்லேருந்து கூப்பிட்டு பாருன்ற மாதிரி இவன் சொல்கிறான். உடனே இவன் கூப்பிட்டு பார்க்கறா. கூப்பிட்டு பார்க்கும்போது அவன் எடுத்து ஹலோன்னுறான். இவளுக்கு வந்து ரொம்பவும் மனசு உடஞ்சிருது. இவன் என்ன இவ்வளோ அவாய்ட் பண்ணுறான், வேறு யார் கூடயோ வந்து ரிலேஷன்ஷிப் போயிட்டான்னு நினைக்கிறான்ற மாதிரிலாம் ரொம்பவும் யோசிச்சு பைத்தியமாகி ரொம்பவும் அழுகுறா. ஸோ அந்த இடத்துலேருந்து ரெண்டு பேரும் கிளம்புறாங்க, ஒரு பஸ்ஸில் போயிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க ரெண்டு பேரும் ஒரு 2 மாடி பஸ்ஸில் போயிட்டு இருக்காங்க. இவளுக்கு செம்ம அப்செட் ஆகிட்டு மேலே ஒரு கம்பி மாதிரி இருக்குது, அந்த கம்பியை பிடிச்சி தொங்க ஆரம்பிச்சிடறா. பஸ் வேறு முன்னாடி நடந்து போயிருது. பிளாம் அதை பார்த்துட்டு ஐயோ என்ன இவ இப்படி தொங்கிட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கீழே சார் சார் கொஞ்சம் பின்னாடி வாங்க பின்னாடி வாங்க, என் ஃப்ரெண்டு மேலே தொங்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட வந்து ஏ இது மாதிரிலாம் தொங்காது அப்படின்னு சொல்லி கீழே இறக்கிடுறாங்க. அதை வேற எல்லாரும் சுற்றி நின்று வீடியோ எடுக்க வேற ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் போக இந்த பொண்ணு ஏதோ ஒரு வகையில் சமாதானப்படுத்தி ரூமுக்கு கூட்டு வந்துடுறான். ஸோ திரும்பி உங்களோட ஊருக்கு திரும்பி வராங்க. ஊருக்கு வந்ததுக்கப்புறம் இந்த பொண்ணோட லைஃப் வந்து ரொம்ப ட்ரையாக போயிட்டு இருக்கு. இந்த விஷயத்த நினச்சி அவர் ரொம்பவும் அப்செட்டில் இருக்கான். ஆனால் அந்த விஷயத்த அவங்ககிட்ட சொல்லிக்கவும் இல்லை. ஸோ ஒரு இடத்துல ரூம் போட்டு தங்கி அவர் ரொம்ப தனிமையாக ஃபீல் பண்ணிட்டு அவர் லோன்லியாகவே இருக்கா. ஸோ இவன் வந்து அவளை தேடி போகிறான், என்னதான் ஆச்சு வா நம்ம எதனா ஒரு ட்ரிப் மாதிரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே அப்படியே ட்ரிப் மாதிரிலாம் கூட்டு போகிறான். அப்போ வந்து ஒரு மலை உச்சிக்கு போகிறாங்க. இவனோட ஃபோன் நீலாம் பொண்ணு கூடயே பேச மாட்டியான்ற மாதிரிலாம் அவள் கேட்குறா. நான் பேசுவேன் ஆனால் லிமிட்டாக தான் வச்சுப்பேன்ற மாதிரி இவன் சொல்கிறான். உடனே உன் ஃபோன் காட்டு நான் இப்போ செக் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு செக்லாம் பண்ணி பார்க்குறான். நீ என்ன என்ன லவ் பண்ணுறியா ஃபோன்லாம் செக் பண்ணுற அப்படின்னு சொன்னோடனே ஃபோனை தூக்கி போட்டுருவோம் இது மாதிரிலாம் பேசினான்ற மாதிரி அவள் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறா. உடனே வந்துட்டு சரி அப்படின்னு சொல்லி இவனும் சிரிச்சுக்கிட்டே இருக்கான். இவனுக்கு வந்து மனசுக்குள்ள திரும்பி இந்த பொண்ணு நம்ம கிடைக்க போகிறான்ற மாதிரி ஒரு ஜாலியான ஒரு ஃபீல் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அப்படி ஒரு கட்டத்தில் இவங்க நிறைய இடத்துக்கு போகிறாங்க, நிறைய இடத்துல வந்துட்டு ஒன்றா டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அப்போது ஒரு இடத்துல இவங்களை குரங்கெல்லாம் திருத்த ஆரம்பிச்சிருது, அதுக்கிட்டலாம் தப்பிக்கிறாங்க. அப்போது ஒரு கட்டத்தில் இந்த பொண்ணுக்கு வேறு பாத்ரூம் வந்துடுது. ஸோ இவன் தன்னோட ட்ரெஸ்ஸெல்லாம் அவுந்து கொடுத்து அந்த இடத்துல அந்த பொண்ணுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறான். ஸோ இவங்களோட நாட்களை வந்து ரொம்ப சந்தோஷமாக 10 வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி இருக்கும், ரொம்ப ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் செம்ம ஜாலியாக அந்த பொண்ணு வந்து தன்னோட கவலையெல்லாம் மறந்து இவங்க கூட சூப்பராக இருக்கா. ஸோ இந்த மாதிரி டைமில் பீச்சில் உட்காந்து ரெண்டு பேர் பேசிட்டுருக்கும் போது தான் சொல்கிறான் அந்த பொண்ணு, நைட்டு ரூமுக்கு வா நம்ம நிறைய பேசலான்ற மாதிரி அவள் சொல்கிறான். உடனே வந்து இவனுக்கு வந்து மைண்ட் வேறு எங்கேயோ போயிடுது. எதுக்கு நைட்டு வீட்டுக்கு கூட்டிருப்பா, என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இவன் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்லாம் பண்ணிக்கிட்டு நீ நைட் வந்து ரூமுக்கு போகிறான். ரூமுக்கு போன உடனே அந்த பொண்ணு நிறைய பீர்லாம் அந்த டப் மாதிரி அதில் ஊற்றிட்டு பீர்லேருந்து இப்போ குளிக்கணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை, வா நீயும் நான் சேர்ந்து குளிக்கலான்ற மாதிரி அவன் சொல்கிறான். இவனுக்கு இன்னும் மைண்ட் வேறு மாதிரி போய்கிட்டே இருக்குது. அப்போது ஒரு கட்டத்தில் வந்து அந்த பொண்ணுக்கிட்ட அவன் க்ளோஸாக போகும்போது அந்த பொண்ணு வந்து உட்காந்து அழுக ஆரம்பிச்சிடுறா. என்னாச்சு எதுக்கு அழுகுறான்னு சொல்கிறப்போ என்னோட லைஃப்பில் வந்து அவனை மறக்கவே முடியலன்ற மாதிரி அவன் சொல்கிறான். நீ அவனை மறந்தனா என்கிட்ட வா, இல்லைனா நான் வேணான்ற மாதிரி அவன் சொல்கிறான். அப்போ வந்து இவன் பேக்கெட்டில் ஒரு காண்டம் வச்சிருக்கான், அதை பொண்ணு பார்த்துடுறான். இந்த மாதிரி ஒரு சீப்பான எண்ணத்தில் தான் நீ வந்தியான்ற மாதிரி அவன் கேட்குறான். உனக்கு தெரியும் நான் அவனை லவ் பண்ணுறேன்னு, 10 வருஷமாக லவ் பண்ணுறேன், என்னோட எண்ணம் எப்படி இருக்குன்னு உனக்கே தெரியும், என்னோட லவ்வை வந்து கொச்சப்படுத்தாது இது மாதிரி சொல்லி, இந்த மாதிரி சீப்பான ஒரு எண்ணம் எனக்கு தோணுச்சுன்னா அதெல்லாம் 10 வருஷத்துக்கு முன்னாடியே பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கோபம் அங்கேருந்து கிளம்பி போகிறான். எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, நீ தான் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பக்கத்தில் வரா. ஆனாலும் அவளுக்கு வந்து ஒரு டபுள் மைண்டாகவே இருக்குது, அவனும் வேணும் நீயும் வேணுன்ற மாதிரி. அவன்கிட்ட போய் பிரேக்கப் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு வா, அதுக்கப்புறம் நீ என் கூட வா, அது மாதிரி பிளாம் அந்த பொண்ணுக்கிட்ட சொல்கிறான். சரி ஓகே, நான் நாளைக்கு போயிட்டு அவன்கிட்ட வந்து பிரேக்கப் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டே வந்துடுறேன்ற மாதிரி இவ சொல்கிறா. இவனும் அந்த விஷயத்தை நம்பிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். தென் அடுத்த நாள் ரெக்கார்டிங் ஸ்டுடியோ போகிறான். அந்த பொண்ணு எப்படி அந்த விஷயத்த சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கான். ஸோ அந்த நேரத்தில் வந்து தட்டுக்கிட்ட நம்ம உண்மையை கேட்டுலாமே, அன்றைக்கு நைட்டு யார் கூட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபமாக அந்த இடத்துல கேட்குறான். அவன் வந்து அந்த இடத்துல சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நான் அன்றைக்கி நைட்டு என்னோட ஃப்ரெண்டு வந்தா முதல்ல நம்ம பப்பில் பாட்டு போன ஞாபகம் இருக்கான், அந்த பொண்ணு தான், அந்த பொண்ணுக்கு என்ன பிடிச்சிருக்கு, நிறைய நேரத்தில் நான் அவாய்ட் பண்ணியிருக்கேன், ஆனால்
அவனால் அந்த இடத்துல அவாய்ட் பண்ண முடியல. அவர் நல்ல ஒரு ஃப்ரெண்டாகவே இருந்திருக்கா, பட் இருந்தாலும் சில டைமில் வந்து கொஞ்சம் எல்லாம் மீறிட்டா. ஸோ அந்த நைட்டில் அவ கூட தான் டின்னர் சாப்பிட போயிருந்தேன், அதுக்கப்புறம் நாங்கள் ஹோட்டலில் ஒன்றா இருந்தோன்ற மாதிரிலாம் அவகிட்ட அதை சொல்கிறான். சொல்லிவிட்டு இதுக்கப்புறம் என்னை விட்டு போயிடாத ப்ளீஸ், நான் உன் கூட வாழணும்னு நினைக்கிறேன், என்னோட மிஸ்டேக் இதுக்கப்புறம் நான் பண்ண மாட்டேன், இதுக்கப்புறம் நான் இந்த விஷயத்த சொன்னால் நீ என்னை விட்டு போயிடுவேன்னு தெரியும், ஆனாலும் நான் சொல்கிறேன், நான் ஏன்னா நீ என்னை விட்டு போக மாட்டேன்ற ஒரு நம்பிக்கையில் சொல்கிறேன், ப்ளீஸ் என்னை விட்டு போயிட்டாருன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அவன் கதறி அழுகிறான். இவளுக்கு என்ன செய்யுதுன்னே தெரியல, ட்ரூவாக லவ் பண்ணிட்டாலும் ரொம்ப கஷ்டப்பட்டு அவன் மேலே சாஞ்சிட்டு நான் அங்கேயும் போக மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அமைதியாயிடுறான். இன்னொரு பக்கத்தில் பிளாம் வந்து இந்த பொண்ணு வந்துருவான்னு சொல்லிட்டு ஒரு கோயிலில் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கான். அந்த இடத்துல மெழுகுவத்திலாம் வச்சுக்கிட்டு அந்த பொண்ணு வந்தவொடனே பிளஸ்ஸிங்கோட நம்ம லவ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கான். அந்த இடத்துக்கு இந்த பொண்ணு வரா, பொண்ணு வந்துட்டு அந்த மெழுகுவத்திலாம் ஏற்றி வச்சுட்டு நம்ம ஃப்ரெண்டாகவே இருக்கலாமான்ற மாதிரி கேட்குறான். அவன் ரொம்பவும் அப்செட் ஆகிடுறான். இதுக்கு தான் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டேனா, இதுக்கு தான் நான் எல்லாமே இது பண்ணேனா, இதெல்லாம் வேற சொன்னேன், இன்றைக்கி வந்து வேறு சொல்கிறேன், என்னை பற்றி நீ யோசிக்கவே மாட்டியா, இப்போ வந்த பையனை பற்றி யோசிப்பா, 10 வருஷமாக லவ் பண்ணுற ஃபீலிங்லாம் உனக்கு தெரியாது, ஒன் சைடாக ஒரு பொண்ணு வேணும்னு சொல்லிட்டு எவ்வளோ நாள் நான் வெயிட் பண்ணியிருக்கேன், சரி விடு என்னோடய ஃபீலிங்கை புரிஞ்சிக்கலாம், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து அவன் கோவமாக கிளம்பிடுறான். ஸோ இதுக்கப்புறம் அவனோட லைஃப்பில் எந்த ஒரு பொண்ணு கூட க்ளோஸ் ஆனாலும் இந்த பொண்ணு கூட இருக்கிற மாதிரியே இருக்குது, அதனால் எந்த ஒரு பொண்ணு கூட அவனால் க்ளோஸ் ஆகவே முடியல, ரொம்பவும் தனிமையிலே இருக்கான். இன்னொரு பக்கத்தில் இந்த பொண்ணு வந்து அந்த தெட் கூட வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கா, நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கா. ஸோ அப்போ ஒரு சாங் வந்து போகிற ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் ப்ளே ஆகுது, அப்போ அந்த இடத்துல ஒரு ஃப்ளாஷ் மாதிரி ஆகுது, அவளுக்கு அவளோட பழைய நினைப்புகள்லாம் வருது, பிளாமோட ஞாபகம்லாம் வருது, ஏன்னா ரொம்பவும் ஒரு கஷ்டமான ஒரு சுச்சுவேஷனில் ஒரு கட்டத்தில் இருந்திருக்கா. ஸோ அப்போ ஒரு கஷ்டமான சுச்சுவேஷனில் இருக்கும் போது அவளை சுற்றி யாருமே இல்லை, ஏன் லவ் பண்ணுற பையன் கூட இல்லை, அப்போ இவன் மட்டும்தான் இருந்தான். எப்பவுமே எல்லாருக்குமே ஒரு சந்தோஷமான விஷயத்தில் யார் இருக்காங்கன்னு முக்கியம் இல்லை, கஷ்டமான சுச்சுவேஷனில் யார் நிற்கிறாங்க அவங்கள தான் காலம் ஃபுல்லாக ஞாபகம் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அப்படி ஒரு கட்டத்தில் இவளுக்கு ஸ்ட்ரைக் ஆகுது, இவன் ஞாபகமாக வந்துக்கிட்டே இருக்கு. ஸோ அந்த இடத்துல என்னாச்சுன்னா இதெல்லாம் ஸ்டோரி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டே வந்து சொல்கிறான். அவங்க இதெல்லாம் கேட்டு ரொம்பவும் கதறி அழுகுறாங்க, நான்லாம் கூட பரவாயில்ல, உனக்கு இது மாதிரிலாம் நடந்திருக்கேன், 10 வருஷமாக எவ்வளோ லவ் பண்ணி எவ்வளோ இதெல்லாம் பண்ணி கூட அவள் வேணான்னு சொல்லிட்டு போயிட்டாளேன்னு சொல்லிட்டு அப்படியே சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அப்போ பிளாமை வந்து பின்னாடி வந்து இவன் வந்து கூப்பிடுறா, அவள் கூப்பிடும் போது திரும்பாத அந்த பொண்ணு தான் வந்து நிற்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க விடவே மாட்டுறாங்க. நீ போமா கிளம்புமா, நீ ஆல்ரெடி இவனை ஹர்ட் பண்ணலாம் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை திட்டுறாங்க. இருங்க இருங்க, நான் ஒரு விஷயத்தை சொல்ல மாட்டேன்ற மாதிரி திரும்பி ஒரு ஃப்ளாஷ்பேக் போகுது. இவன் வந்து சைக்கிளிங் பண்ணிக்கிட்டு போயிட்டே இருக்கான், அப்போ அதை ஓவர்டேக் பண்ணி இந்த பொண்ணு போகிறான். என்ன இங்கே அப்படின்னு கேட்குறப்போ, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன்ற மாதிரி சொல்கிறான். நான் எல்லாத்தையும் மறந்துட்டேன், அவனை விட்டுட்டு வந்துட்டேன், ஏன் இன்னொரு வாட்டி அவன் சீட் பண்ணிட்டானான்ற மாதிரி இவன் கேட்குறான். சீட்லாம் பண்ணல, எனக்கு பிடிக்கல, எனக்கு நீ தான் வேணும், நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறான். உடனே அந்த ரெண்டு பேரும் வந்து ரொம்ப சந்தோஷமாக அந்த இடத்துல கிஸ் பண்ணுறாங்க. ஸோ ஒரு ஹாப்பி எண்டிங்கோட அந்த ஃப்ளாஷ்பேக் முடிஞ்சு திரும்பி ரியாலிட்டிக்கு வருது. ரியாலிட்டிக்கு வந்தவொடனே இந்த விஷயத்தை கேட்டு அந்த மூணு ஃப்ரெண்ட்ஸும் செம்ம சந்தோஷப்படுறாங்க, அந்த பொண்ணும் வந்து சிரிக்கிறாங்க, சூப்பர் சூப்பர் ஜாலியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பீர் எடுத்துக்கிட்டு இதுக்கப்புறம் நாங்கள் என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போயிட்டு தைரியமாக பேசுகிறோம், நாங்கள் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கண்டிப்பாக சொல்ல போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு செம்ம கான்ஃபிடன்ஸ் ஆகிடுது. ஸோ இதுக்கப்புறம் 3-4 வருஷம் நாங்கள் வெயிட் பண்ணலாம் தேவையில்லை, இப்போ இப்போ முடிக்கிறோன்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. கிளம்பி அவங்கவுங்க கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிட்டு அவங்க வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த பொண்ணு ஹீரோ கிட்ட, நீ என்ன சொன்ன அவங்ககிட்ட, என்ன தானே போட்டு கொடுத்தன்ற மாதிரி கேட்குறா. அதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, உன் வெட்டிங் ரிங் எங்கன்ற மாதிரி கேட்குறான். வெட்டிங் ரிங் காணும் எங்கே, கீழே விழுந்துருச்சு அப்படின்னு சொன்னவொடனே எல்லாரும் அந்த இடத்துல தேட ஆரம்பிச்சிடறாங்க. இவனே கேட்டு கண்டுபிடிச்சிடறான், அந்த இடத்துலயே அவன் ப்ரப்போஸ் பண்ணுறான், அந்த பொண்ணு ஹாப்பியாக எஸ்ன்னு சொல்கிறான். இவங்க ரெண்டு பேரையும் வந்து அங்கே இருக்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்குறாங்க, ரொம்பவும் சந்தோஷப்படுறாங்க. இப்படி ஒரு ஹாப்பி எண்டிங்கில் இந்த படத்தோட கதை முடியுது.